விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் என்ன நன்மை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நட்பு பெருக 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 அது என்ன செய்யும்? எங்க பார்த்தாலும் நண்பர் இருக்காரா? நண்பர் இருப்பதுக்கு என்ன காரணம்? விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்ததுனால தான் நட்பு பெருகியது. சின்ன புத்தி இருந்த சில பேர் நெருங்கி பழகுவான், நண்பன் நானே சொல்லிட்டு பேனா எடுத்துருவான். இப்போ அவன் அவன் சட்டை காட்டி போட்டிருப்பான், சட்டையை காட்டி போட்டிருப்பான், அந்த இதுக்கு பேனா எடுத்துருவான். எப்படி என்ன கேட்காம எடுத்தேன்னா இதான் நட்பு? அவன் பேனா எடுத்தது ஒரு குற்றமா? அது எப்படி என்ன கேட்காம எடுக்கலான்னா இவன் நட்பாக இருக்க முடியுமா? அது மாதிரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மாதிரி என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து சொல்லும்போது வந்து வள்ளுவன் சொல்லும்போது மிக்க சிறப்பை தரும் அன்பு நட்பையும் பெருக்கும், மிக்க சிறப்பையும் தரும். நீட்டிட்டு போகக்கூடாது. அடுத்து அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப பஜகத்தி இன்புற்றார் எதுவும் சிறப்புன்னா அன்பு அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வழக்கென்பது உலக நடை உலக வழக்கு. அன்பு பொருந்தி இப்போ ஒரு காந்தி இருக்கார், அண்ணா இருக்கார், அது பல பேர் பெரிய அரசியல்வாதி இருக்காங்க, காமராஜ் இருக்கார், பெரிய பெரிய தலைவர் இருக்காங்க, ஆயிரக்கான லட்சக்கான ஆயிரக்கணக்கான மக்கள். காந்தி கூடும்போது 100,000 பேர் கூடினான். காந்தி இருக்குது வடநாட்டில், இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. என்ன காரணம்? அவர்கிட்ட இந்த அன்பு உணர்ச்சி. லட்சக்கணக்கான மக்கள் அவர் பார்க்க வேண்டும், அந்த மகானை பார்க்கணும்னு நினைக்கிறான். அந்த அளவுக்கு அன்பு உணர்ச்சி. அதான் சொல்றார், இவ்வளோ மக்கள் ஆதரவு, காந்தியை பார்க்க மக்கள் துடிக்கிறார். நட்பு வர்றான், மக்கள் இறங்கும் போது அவர் இறங்கும் போது மக்கள் சூழ்ந்துக்கிறாங்க, தொட்டு பார்க்குறான், அவர் ஒரு ஆர்வம் காட்டுறான். அதை சொல்கிறான் வள்ளுவன், இது அன்பின் முதிர்ச்சியால், அன்பினுடைய அன்பு பொருந்தி வாழ்வதன் வாழ்க்கையின் பயன் இது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப பயகத்தி இன்புற்றாரியும் சிறப்பு. இந்த மக்களை பார்த்ததும் அப்பா நம்மளுக்கு அவ்வளோ கூட்டம், அளவில்லா மகிழ்ச்சி அடைஞ்சாராம். எல்லா தலைவனுக்கும் எல்லா தலைவருக்கும் அந்த மகிழ்ச்சி உண்டு. மக்கள் கூட்டம் எதிர்பார்க்குது அன்பு உணர்ச்சி. காந்திக்கு அளவில்லா மகிழ்ச்சி அடைஞ்சது. இது அன்பு பொருந்திய வாழ்க்கையின் பயனு சொல்லுவான் சுருக்கம். அடுத்து அறத்திற்கே அன்பு சார் என்ப 6வது பாட்டு. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியாரும் அறத்திற்கும் அகுதே துணைன்னா தர்ம காரியம் செய்யறதுக்கு மட்டும்தான் இது துணை நினைக்காது. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியா அறியாதவன் சொல்லுவான், தர்மத்துக்கு மட்டும்தான் அது அன்பு வேணும்னு சொல்லுவான் அறியா. அது மக அது அகுது மரத்திற்கும் அகுதே துணைன்னா முரண்படுகிறான், பகை இருக்கு, பகையை வெல்வதற்கு அந்த அன்பு உணர்ச்சி பயன்படும்னா. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. அதை பகமே வெல்லுவதற்கும் பகையே உடைத்திருவதற்கு. பகை இருந்தால் நிச்சய சொல்ல மன அமைதி இருக்காது. இந்த ஒரு வழக்கு நடக்கும், நமக்கும் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு கேஸ் நடக்கும், அந்த கேஸு முடிகிற மட்டும் நிம்மதி இருக்காது. அவனை கூப்பிடுறான், என்ன விஷயம், நான் ஏதோ குறைய சொல்லுன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.